நான் கேட்குறேன், இதே ஸ்டாலின், நாங்கள் ரவுடிசம் பண்ண மாட்டோம், கட்ட பஞ்சாயத்து பண்ண மாட்டோம், நிலாபகுதி பண்ண மாட்டோம், இப்போ கடையில் போய் தகராறு பண்ண மாட்டோம், இது மாமூல் வாங்க மாட்டோம், இதை அவரை உறுதி கொடுக்க சொல்லுங்க. முதல்ல நான் பேசுனதே நீ அவரை போட்டு காட்டுங்க, அவரை கொடுக்க சொல்லுங்க. எலெக்ஷன் ஜெயிச்சப்போ என்ன மாற்றம் கொண்டு வருவீங்க தமிழ்நாட்டுக்கு? தமிழ்நாட்டுக்குன்றதை விட திருவொற்றியூருக்கு, தமிழ்நாட்டில் அம்மா இருக்கும்போது பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. திருவொற்றியூருக்கு நான் எம்எல்ஏ வந்த பின்னாடி தான் திருவொற்றியூர் வளர்ச்சியே, காலேஜ் கொண்டு வந்தோம், தாலுகா ஆஃபீஸ் கொண்டு வந்தோம், நூலகம் கொண்டு வந்தோம், சாலை விரிவாக்கம் பண்ணோம், மெட்ரோ ட்ரெயின் இன்றைக்கி 3800 கோடியில் மெட்ரோ ட்ரெயின் போகுதுன்னா திருவொற்றியூரே மாற்றி போட்டது, மாட்டு மந்தை மேம்பாலம் திருவொற்றியூரில் இன்றைக்கி துறைமுகம் 250 கோடியில், 7 நாளுக்கு 1 நாள் இந்த குடிநீரை 1 நாள் விட்டு 1 நாள் குடிக்க தண்ணி கொடுத்துருக்கோம், பாதாள சாக்கடை திட்டத்தை கொடுத்துருக்கோம், பீச் ரோடு லைட்டு போட்டிருக்கோம், பட்டா வழங்கியிருக்கோம், முதியோர் உதவித்தொகை வழங்கியிருக்கோம், தாலிக்கு தங்கம் வழங்கியிருக்கோம், பல்வேறு திட்டங்களை, அதுவும் திருவொற்றியூருக்கு வரலாறுலேயே 500 கோடி ரூபாய்க்கு சாலை போட்டு எல்லா சாலைகளும் 15,000 மின்விளக்கு அமைச்சு கொடுத்துருக்கோம், எந்த குறையுமே இல்லைன்ற மாதிரி இதை பண்ணி கொடுத்துருக்கோம். சார், ஜனங்களாம் வந்து அவங்க குடிக்கிற தண்ணியில் காவா தண்ணி கலந்து வருதுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல இருக்குமா? இது என்னென்னா, இந்த சாத்து மாநகர் பகுதியை பொறுத்தவரை பாதாள சாக்கடை வந்து ரொம்ப பிரச்சனை. காந்தி நகர், ஒய்என்சிஏ, கிராமத்தர், வரதராஜந்தர் சாக்கடை தண்ணி, அது உதயசூரியந்தர், காந்தி நகரில் ஊர்லேயே எல்லாம் வீடை விட்டு ஓடி போயிட்டாங்க. நான் எம்எல்ஏ வந்தோன்னே மேலே அமைச்சரையும் மேயரையும் கூப்பிட்டு வந்து கிட்ட இருந்து பண்ணி ஒரு குறைந்த 3 மாதத்தில் பண்ணி கொடுத்தோம். நீங்கள் மக்கள் வந்து என்ன மனநிலை அரசியல் ரீதியாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் பொதுமக்கள் நினச்சாங்கன்னா திருவொற்றியூரை அதிமுக மாற்றி ஓட்டே போட மாட்டாங்கன்னு தான் என்னுடைய கணக்கு. இப்போ அறிவிச்சிருக்க திட்டங்கள்லாம் தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. குடும்பத் தலைவிக்கு 1500 ரூபா கொடுக்குறது, வாஷிங் மிஷின் கொடுக்குறது, இந்த மட்டுமல்ல நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க, ஏழை எளிய மக்களுக்காக பண்ணிட்டுருக்கிறாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து 2GB இலவசன்றது, கேபிள் டிவி இலவசன்றது, இந்த திட்டங்கள் எல்லாமே வந்து இந்த மக்களுக்கு உண்டான திட்டங்கள். சார், எதிர்கட்சி ஸ்டாலின் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் காப்பி பண்ணிட்டாங்க அப்படின்னு உங்கள் கட்சிக்காரங்க சொல்கிறாங்க, அது உண்மையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? என்ன என்ன ஸ்டாலின் சொல்கிறாரு? நீங்கள் வந்து மகளிருக்கு 1500 அப்படின்னு சொன்னீங்க, அவங்க வந்து 1000 அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி காப்பி அடிச்சிருக்காங்கன்னு ஒரு பேச்சு வருது. ஸோ இதை பற்றி என்ன சொல்கிறீங்க? என்னென்னா, இப்போ வந்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் தப்பாமல் இருக்கணும். ஸ்டாலின் வந்து புதுசாக ஆட்சிக்கு வரல, இப்போ 5 முறை முதலமைச்சர் அவங்க அப்பா, அவர் துணை முதலமைச்சர். ஏன் அப்பா 1000 ரூபா தரல? நான் கேட்குறேன், இப்போ பொட்டி வச்சு மனு வாங்குறேன், குறைத்த அப்போ முன்னாடி தீக்கலை, அதானே தூக்கில் தீக்கலைன்றதை ஒத்துக்கணும். நீ அப்போ முன்னாடி 1000 ரூபா கொடுக்குறேன், நீ ஏன் கொடுக்கல, ஏன் இதை திட்டம் முதல்ல பண்ணல? இன்றைக்கி அதிமுக செய்யக்கூடிய திட்டங்களை ஸ்மெல் பண்ணி நான் 1000 ரூபா தரேன் சொல்கிறேன். இவர் நான் சொல்கிறத அவங்க செய்கிறாங்கன்ற எல்லாமே திமுக ஆட்சிக்கு வந்து ரவுடிசம், அராஜகம். நான் கேட்குறேன், இதே ஸ்டாலின், நாங்கள் ரவுடிசம் பண்ண மாட்டோம், கட்ட பஞ்சாயத்து பண்ண மாட்டோம், நிலாபகுதி பண்ண மாட்டோம், இப்போ கடையில் போய் தகராறு பண்ண மாட்டோம், இது மாமூல் வாங்க மாட்டோம், இதை அவரை உறுதி கொடுக்க சொல்லுங்க. முதல்ல நான் பேசுனதே நீ அவரை போட்டு காட்டுங்க, அவரை கொடுக்க சொல்லுங்கள். முதல்ல எங்கள் ஆள்லாம் இதை பண்ண மாட்டான், பண்ணால் நடவடிக்கை, அதிமுகவில் பண்ணால் நடவடிக்கை, மறுநாள் நடவடிக்கை. பரோட்டா கடையில் துண்டுட்டு கரெக்டாக பண்ணுற, அதை போய் அது கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. ஒரு லேடிஸுங்க ஃபேஸ் வாஷில் பண்ணுது, அந்த கடையில் போயிடலாம் வீடு ஒரு பார்த்த விஷயங்கள். ரவுடிசம், அராஜகம். இதே திருவத்தூரில் கோடிக்கணக்கான இப்போ நிற்கிற சங்கர் இருக்கார், அவர் பண்ணியிருக்க அராஜகம் இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. பல பேருடைய இடத்த ஆட்டி போட்டிருக்காரு, பொட்டா இடத்த, மூட்டை இடத்துல கொட்டா போட்டு எனக்கு வேணும்னு வாங்க. அண்ணன் சாமியாக இருக்கும்போது, சாமி மந்திரியாக இருக்கும்போது, இன்றைக்கி புதுசாக ஒன்றும் அவர் பண்ணு போகிறதில்லை, வந்தால் இதை விட அதிகமாக இருக்கும். இன்றைக்கி இந்த கட்சி அம்மா மறைஞ்சாலும் எம்ஜிஆர் மறைஞ்சாலும் இந்த கட்சி உயிரோட்டம் போதுனா அம்மாவுடைய நடவடிக்கைகள், எம்ஜிஆருடைய நடவடிக்கைகள், ரெட்டையில சின்னம், இந்த கட்சியினுடைய தொண்டர்கள், இந்த ஆட்சி மக்களுக்கு செஞ்ச சாதனைகள் தான் இன்றைக்கும் நாங்கள் மக்கள்கிட்ட போயிட்டுருக்குறோம். இந்த ஆட்சியில் இந்த சாலையில் இந்த இடத்துல பள்ளமேடு இந்த செயலன்னு சொல்ல முடியுமா? முடியாது. குடிக்கிற தண்ணியில் தான் காவா கலந்து வருது, நாங்கள் அதை தான் குடிக்கிறோம், நாங்கள் அதை தான் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு அழுதுன்னு சொல்கிறாங்க. எங்ககிட்ட ஏதாவது ஒரு இடத்துல இருக்கலாம், ஏதாவது ஒரு இடத்துல இருக்கலாம், ஏதாவது கால்வாயில் கலந்து வருது சொல்கிறது. இந்த மாதிரி நிலையை மாற்றிட்டோம். நீங்கள் சொல்கிறதே பாதாள சாக்கடை இல்லாமல் இருந்த இடத்துல நடந்தது. இன்றைக்கி பாதாள சாக்கடை வந்து ட்ரைனேஜ் யூஜிடி போயிட்டுருக்குது, குடிக்க தண்ணி போயிட்டுருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல சின்ன சின்ன தவறுகள் நடக்கும் தவிர இதையே ஒட்டுமொத்தம் சொல்ல முடியாது. நாங்கள் எல்லாமே கொடுத்துருக்கோம், அதை சொல்லணும்ல. அம்மா ஆட்சி, அதிமுக ஆட்சி, எடப்பாடி ஆட்சி நல்லபடியாக தான் மக்களுக்கு பண்ணியிருக்கோம், இதில் எந்த குறைகளும் நான் நினைக்கிறேன். இது சின்ன சின்ன தவறு இருந்தால் வந்தால் நாங்கள் சரி பண்ணி அதை மக்களுக்கு கொடுத்துருவோம்.